Hello friends, welcome to Riddles Recipes, Mom's Kitchen, Cooked with Love. Welcome friends, இனிக்கு நம்ம சேனல் Riddles Recipes 500 subscribers reach ஆயிருக்கு. என்னோட சேனலை subscribe பண்ண, support பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I thank everyone who subscribe to my channel and support me. 500 subscribers specialா இனிக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு sweet recipe பார்க்க போறோம். பாதாம் மூங் தால் ஹல்வா. வாங்க அந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பாசி பருப்பு எடுத்து ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதை கடாயில் போட்டு வறுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாசி பருப்பு கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ஒரு கால் கப் பாதாம் சேர்த்து வறுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இதில் பாசிப்பருப்பு பாதாம் சேர்த்து பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெறும் பாசிப்பருப்பில் கூட பண்ணலாம், அப்படி இல்லைனா வெறும் பாதாம்லேயும் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாதாமும் பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க அடுத்து ஹல்வா பண்ணலாம். கடாய் சூடானோடனே ஒரு கால் கப்பு நெய் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி சேர்த்து வறுக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக நெய் சேர்க்க வேணானா பாதி, அதுக்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு பாதாம் பவுடரை சேர்த்து வறுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடணும். இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்து வேக வைக்கலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி பால் நல்லா வற்றி பாசிப்பருப்பும் பாதாமும் நல்லா வெந்துடும். அடுத்தது 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்து கிண்டலாம். இப்போ நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலக்கி விடலாம். பாருங்கள் நம்மளோட சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்ச முந்திரியும் அதில் சேர்த்து கலந்துக்கலாம். டேஸ்டி பாதாம் மூங் தால் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ மாதிரியே எப்பயும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.